மாற்றங்களே வாழ்வின் ஏற்றங்கள். அரும்பின் மாற்றம் மலராகின்றது, காயின் மாற்றம் கனியாகின்றது, மனத்தின் மாற்றம் வெற்றியாகின்றது. ஆம், மனத்தின் மாற்றம் வெற்றியாகின்றது என்று வெற்றிக்காக பாடுபட்டு வெற்றிக்கனியை தன் கரங்களில் எட்ட காத்திருக்கும் என் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்பாசிரியர் காளிராஜ். இப்போது நம்ம இதற்கு முன்னாடி நிறைய பதிவுகள்லாம் வந்து பதிவிட்டுகிட்டே இருந்தோம். எல்லா பதிவுகளுக்குமே வந்து மாணவர்கள் வந்து மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த தெங்காசி தமிழச்சி என்ற இணையதளத்தில் பதிவுகளை வந்து நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதே போன்று இன்று நாம் பதிவிடப்படுகின்ற பதிவு காசி காண்டம் என்ற மனப்பாட செய்யுள், அதாவது நம்ம அதிவீரராம் பாண்டியர் சீவலமரன் எழுதிய அந்த காசி காண்டத்தில் உள்ள ஒரு பாடலை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின், விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின், வியத்தல் நன்மொழி இதுரைத்தல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின், வியத்தல் நன்மொழி இதுரைத்தல். திருந்திற நோக்கல் வருகையென உரைத்தல், எழுது முன்மகிழ்வன செப்பல் செப்பல். திருந்திற நோக்கல் வருகையென உரைத்தல், எழுதல் முன்மகிழ்வன செப்பல். பொருந்து மற்று அவன் தன் அறுவுரை இருத்தல், பொருந்து மற்று அவன் தன் அறுவுரை இருத்தல். போமெனில் பின் செல்வதாதல், போமெனில் பின் செல்வதாதல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின், வியத்தல் நன்மொழி நிதுரைத்தல். பிரிந்து நன்முகன் வழங்கல் இவ்வன்பான், பறிந்து நன்முகன் வழங்கல் இவ்வன்பாம். ஒழுக்கமும் வழிபடும் பண்பே, பறிந்து நன்முகன் வழங்கல் இவ்வன்பான். ஒழுக்கம் வழிபடும் பண்பே. விருந்தினனாக ஒருவன் வந்ததிரின், வியத்தல் நன்மொழி நிதுரைத்தல். இந்த பதிவே மாணவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு அந்த செய்யுளுக்குண்டான 3 மதிப்பெண்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.